ஹாய் கிட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் ட்ராயிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, இந்த ட்ராயிங் கிளாஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த ட்ராயிங் கிளாஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிடலாம். இந்த ட்ராயிங் கிளாஸில் ஆர்ட் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் 50 ட்ராயிங்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரா செஞ்சு கலர் செஞ்சு சென்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடியோ சென்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து நீங்கள் தான் ட்ரா பண்ணால் ஓகே. பட் வீடியோஸ்க்கு பதிலாக ஆல்ஃபபெட்டிக் ட்ராயிங்ஸ்க்கெல்லாம் அந்த நீங்கள் ட்ரா பண்ணுறத சிங் பாட்டு பாடி இல்லை நீங்கள் என்ன ட்ரா பண்ணிக்கிங்கிறத பேசி நீங்கள் அதை வீடியோவாக எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட ட்ராயிங்ஸ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அது சென்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9360835611 நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதாவது இதில் போஸ்ட் பண்ணுற 50 ட்ராயிங்ஸும் ட்ரா செஞ்சு நீங்கள் சென்ட் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களோட நேம் போட்டு அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்காக செப்ரேட் பிளேலிஸ்ட் உங்கள் நேமில் நான் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். உங்கள் வீடியோஸ்க்கு வர லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ் இதில் மேக்ஸிமம் வராது. லைக்ஸ் அண்ட் வியூஸ் பேஸ் பண்ணி அண்ட் உங்களோட எஃபர்ட், க்ரியேட்டிவிட்டி, ஆக்டிவிட்டி இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸஸ் கிடைக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே, 50 ட்ராயிங்ஸும் சென்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ட்ராயிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன்டி ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஆர்ட் நம்பர் 14 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 13 ட்ராயிங்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 14th ட்ராயிங்கில் நம்ம பார்க்க போகிற ஆல்ஃபபெட் வந்து சி லெட்டருக்கான ஆல்ஃபபெட் ட்ராயிங்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சியில் ஸ்டார்ட் பண்ணுற 5 வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து சி போட்டு அந்த சி லெட்டர்லேருந்து ஒரு ட்ராயிங், அதாவது அந்த கப் வரைவோம்லாம், அது சிம்பிளான ட்ராயிங் தான் ட்ரா பண்ண போகிறேன். கப் போட்டுருங்க, மேலே அப்படி போட்டுட்டு டபுள் லைன் போட்டுருங்க. கீழே நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அதோட நேம் போட்டுக்கோங்க. இதுக்கு கலர் பண்ணி சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ராயிங் வந்து கேட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இப்படி கொஞ்சம் அந்த சர்க்கிளும் இல்லாமல் ஓவலும் இல்லாமல் கொஞ்சம் ப்ராடாக போட்டுட்டு பேர்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு ஐஸ் போட்டுக்கோங்க. நோஸ் அண்ட் மவுத், நோஸ் அண்ட் மவுத் போட்டுட்டு அதுக்கு கேட் மீஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கணும். இதோட பாடி நான் இப்போ சிம்பிளாக தான் போடுறேன், டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுங்கள். டெய்லு, லெக்ஸ், இது சிம்பிள் வே டு ட்ரா எ கேட். கீழே நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு நேம் எழுதணும் இல்லையா, கேட் எழுதிட்டு நெக்ஸ்ட் ட்ராயிங் வந்து கேண்டில் பார்க்க போகிறோம். ஃப்ளேம் போட்டுக்கோங்க, கீழே நேம் எழுதிக்கோங்க. கேண்டில் இதுலேருந்து பேர்ன் ஆச்சுன்னா கீழே எப்படி ஒழுகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு டெக்கரேட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ட் நம்பர் 15 நம்ம பார்க்க போகிற ஆல்ஃபபெட் வந்து டி ஆல்ஃபபெட். இதோட டியில் ஸ்டார்ட் ஆகிற 5 வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ண போகிறது ட்ரம்ஸு. நம்ம கிளாஸில் ரொம்ப குட்டி பசங்களும் இருக்கனால அவங்களுக்கு சிம்பிளாக தெரியணுங்கிறதுக்குனால தான் சிம்பிள் ட்ராயிங்ஸ் போடுறேன். இன்னும் போக போக கொஞ்சம் டஃப்பான ட்ராயிங்ஸும் பார்க்கலாம், ஈஸியாக வேஸ்லேயே பார்த்துக்கலாம். ட்ரம்ஸோட ஸ்டிக்ஸ் போட்டுட்டு கீழே வந்து அதோட நேம் ட்ரம்ஸ்னு எழுதிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டக்கு. 2 மாதிரி போட்டு ஈஸியாக டக் நம்ம ட்ரா பண்ணிடலாம். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சின்ன பசங்களுக்கு தெரியலன்னா அதை பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது சிம்பிள் வே டு ட்ரா ஏ டக், ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். 2 மட்டும் போட்டு கொஞ்சம் கர்வ் மாதிரி போட்டு போட்டுக்கலாம். மவுத் போட்டுட்டு நடுவில் அது மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். கீழே நேம் எழுதிக்கோங்க. இது வாட்டரில் இருக்க மாதிரி இப்படி வேவ்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டால்ஃபின். இது ஃபிஷ் மாதிரியே தான், ஜஸ்ட்டு டால்ஃபின் கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். அப்புறம் அதோட மவுத் வந்து ஃபிஷ்ஷோட மவுத்துக்கு
கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்கும், லென்த்தாக, அவ்வளோதான். மவுத் மட்டும்தான். ஃபிஷ் ட்ரா பண்ண தெரிஞ்சதுன்னா டால்ஃபின் நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். பென் பண்ணி போட்டுட்டு அதோடய மவுத் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு சென்டரில் இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். டால்ஃபின் ட்ரா பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த ட்ராயிங்ஸ்லாம் ட்ரா பண்ணி சீக்கிரம் சென்ட் பண்ணிடுங்க. மற்ற ட்ராயிங்ஸ் சென்ட் பண்ணாதவங்க எதுவும் இருந்து, இப்போ ஓல்ட் ட்ராயிங்ஸ் எதுவும் சென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் அதையும் சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எல்லோரும் ப்ளீஸ் சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, வீட்டில் சொன்ன பேச்சு கேட்டு சமத்தாக இருங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் வந்து மண்டே பார்க்கலாம். டேக் கேர், பாய்.